हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल कुक फूड இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கர்நாடகா ரெசிபி ஃபேமஸான ரெசிபி பிசிபெலாபாத் செஞ்சு காட்ட போறேன் சூடான பருப்பு சாதம் இது வந்து சாம்பார் சாதம் தாங்க ஆனா கர்நாடகா ஸ்டைல்ல நம்ம ஊர்ல செய்யற சாம்பார் சாதத்துக்கும் கர்நாடகால செய்யற சாம்பார் சாதத்துக்கும் டேஸ்ட் வைஸ் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு அது நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மத்தபடி இன்கிரிடியன்ட்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா நாம இங்க சாம்பார் சாதம் செய்யும்போது வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணுவோம் பட் மசாலால வந்து பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஆட் பண்ண மாட்டோம் அங்க வெங்காயம் பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்க பட் மசாலா அரைக்கும்போது பட்டை கிராம்பு அதிகமா ஆட் பண்ணிக்குவாங்க சோ இதுதான் நமக்கு டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் தெரியிறது ஓகே இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் பிசிபெலாபாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கணும் கூடவே மசாலா ஒண்ணு வறுத்து அரைக்கணும் நான் இப்போ ஃபர்ஸ்ட் சாதம் வேக வச்சு எடுத்துக்கறேன் சாதம் வேகற டைம்க்குள்ள நம்ம மசாலாவை அரைச்சு எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் சாதம் வேக வைக்கிறதுக்கு அரிசி 1 கப் துவரம் பருப்பு 1 கப் ரெண்டும் ஈக்குவல் ப்ரொபோஷன்ல எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க 10 நிமிஷம் கழிச்சு குக்கர்ல இந்த 2 கப்புக்கு சேர்த்து 6 கப் அளவு நீங்க எந்த கப்ல ரைஸ் அளந்தீங்களோ அதே கப்ல 6 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துணும் இப்போ இதல ஊத்திக்கலாம் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாயிடுச்சு நம்ம அரிசி வேக வைக்கும்போது கூடவே வெஜிடபிள்ஸையும் போட்டு வேக வச்சிரலாம் காய் போடும்போது அது கூட தக்காளி ஒன்னு நீங்க பெரிய தக்காளியா எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுருங்க நான் இன்னைக்கு வந்து கேரட் பீன்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போக பெரிய தக்காளி ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன் அத ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு கை அளவு பச்சப்பட்டாணி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இப்போ இதை ஆட் பண்ணிடலாம் இதுல காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பியும் இதல ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காய் வந்து காலிஃப்ளவர் இருந்தால கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணிட்டு நம்ம குக்கரோட மூடி க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ள நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம் இப்போ மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் இங்க மசாலா அரைக்கறதுக்கு என்னென்ன வேணும்ங்கறத எடுத்து வச்சிருக்கேன் அத காட்டுறேன் 1/2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 3 இன்ச் பட்டை 4 லவங்கம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா லைட் கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா லைட் கோல்டன் பிரவுன் கலர்ல வந்திருச்சு இதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகளை ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி விதைகளும் நல்லா வறுபட்டுச்சு இது கூட எடுத்து வச்சிருந்த சீரகம் பட்டை லவங்கம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதில ஆட் பண்ணிக்கணும் கூடவே 4 காஞ்ச மிளகாய் இந்த காஞ்ச மிளகாய் காரம் அதிகமா இருக்கும் பட் ஆனா கலர் கொடுக்காது உங்களுக்கு கலர் நல்லா அப்பட்டைசிங்கா வரணும் அப்படினா காஷ்மீரி chili இருந்தா அது கூட ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ரெட்டிஷ் கலர்ல வரும் இப்போ கசகசா மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்ததுக்கு அப்புறமா 1 கை அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் நல்லா லைட் பிரவுன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த தேங்காய் துருவலுக்கு பதிலா உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தா அத கூட துருவி போடுங்க நல்லா இருக்கும் இல்லனா நீங்க நார்மல் தேங்காயே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டுச்சு இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் பெருங்காய தூள் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க இப்போ மசாலால நல்லா வறுபட்டுச்சு இத வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா
நல்லா தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு புளி தண்ணி ஆட் பண்ணனும். சோ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய நல்லா தண்ணியில ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வேக வச்ச சாதம் ரெடி ஆயிடுச்சு. பிரஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப ஓபன் பண்ணி காட்றேன் பாருங்க. நல்லா கொளைய வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். சோ இந்த மாதிரி இருக்குது. ஓகே. இதை விட ரொம்ப கட்டியா வந்துச்சுனா கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் அடுப்புல வைங்க. இப்போ லிட் ஓபன் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நம்ம இப்ப அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வைங்க. இன்னும் கெட்டியாகும் சாதம். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ஊத்தி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு இப்பதான் ஆட் பண்றோம். எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதை இப்ப செய்யலாம். ஒரு சின்ன கடாய ஹீட் பண்ணிட்டு அதுல 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சதும் நான் இங்க வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுல 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தாளிப்ப சாதத்துல கொட்டிடலாம். இப்ப சாதத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிசிபலாபாத் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுல ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்டா 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான ரொம்பவுமே டேஸ்டான பிசிபெலா பாத் சூடான பருப்பு சாதம் ரெடி. இது வந்து நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். அதோடவே நம்ம ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு கூட சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும், யம்மியா இருக்கும். நல்லா சுட சுட எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து நீங்க மத்தியானத்துக்கு செய்யறீங்கன்னா லஞ்ச் டைமுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா போதும். சோ சூடா நீங்க இதை பரிமாறினீங்கன்னா உங்க வீட்டுல உங்களுக்கு கண்டிப்பா எல்லார்கிட்ட இருந்தும் பாராட்டுகள் கிடைக்கும். சோ இந்த ரெசிபிய நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.